ஐந்தாம் ஆண்டு தலைப்பில் வெப்பம் தொடர்பாக ஒரு பரிசோதனை செய்து பார்க்க இருக்கின்றோம். நான் ஐயா திருமோகன், நிபுணத்துபால் தமிழ் பள்ளி ஆசிரியர். சரியா மனங்களே, இங்கு நாம் நீரின் வெப்பநிலை ஆராயிருக்கின்றோம். இந்த பரிசோதனையில் தேவைப்படும் பொருட்களை இங்கு நீங்கள் பார்க்கலாம். முகவை 500 மில்லிலிட்டர் நீர், பன்சன் எரிப்பான் 3/4. இந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து முக்கியமாக நாம் வெப்பமானியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா மாணவர்களே, இப்பொழுது நாம் அறிவியல் பரிசோதனையை செய்து பார்க்கலாம். முதலில் நாம் பன்சன் எரிப்பானை எப்பொழுது போல் நம்ம வந்து திறக்க வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் வரை காத்திருக்க வேண்டும். சரிங்களா, தொடர்ந்து 5 நிமிடம் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் வெப்பமணியை வைத்து அளக்க வேண்டும். சரியா மாணவர்களே, இங்கு நாம் அளப்பது முன்பு இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த இடத்தில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவு பாதரசம் என்று சொல்வார்கள். ஓகே, இந்த குமிழ் என்று சொல்லும் பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற அளவா, ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நம்ம நீரில் அமுழ்த்த வேண்டும். சரிங்களா, இந்த இந்த பகுதியை நம்ம வந்து நீரில் அமுழ்த்த மாட்டோம். இந்த கீழ்வள பகுதியை தான் நம்ம நீரில் அமுழ்த்துவோம். சரிங்களா மாணவர்களே, இப்பொழுது ஐயா நீரில் வைக்கின்றேன். சரி, நம்ம நீரில் அமுத்தவுடன் இறுதி வரை நம்ம அமுத்தக்கூடாது. நீரில் பாதி அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வைத்திருக்க வேண்டும். சரிங்களா, இப்பொழுது இப்பொழுது ஐயா இங்கே வாசிக்கின்றேன். நம்முடைய வாசிக்கும் பொழுது நம்மளுடைய பார்வை நேராக இருக்க வேண்டும். சரிங்களா, நேராக தான் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கக்கூடாது, கீழே நேர் சரியான அளவை நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாருங்க, 37க்கு நீரின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. சரிங்களா, சரி மன்னர்களே, தொடர்ந்து நாம் 10 நிமிடம் வரை இந்த வெப்பத்தை படுத்துவோம். சரி மன்னர்களே, இப்பொழுது ஐயா உங்களுக்கு இந்த பரிசோதனையில் ஆராயப்பட்ட தற்சார்பு மாறியை இங்கு நாம் பார்க்க வைக்கின்றோம். தற்சார்பு மாறி என்று இங்கே பார்த்தீங்கன்னா மன்னர்களே, இங்கு பார்க்க நீர் வெப்பப்படுத்த எடுத்துக்கொண்ட நேரம், நீர் வெப்பப்படுத்த எடுத்துக்கொண்ட நேரம். சரிங்களா, அதுதான் நம்மளுடைய தற்சார்பு மாறி. பார்த்தீங்கன்னா 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம் பயன்படுத்திக்கின்றோம். அதே வேளையில் இங்கே பார்த்தீங்கன்னா சார்பு மாறி, நம்ம எதை உச்சரிய போகின்றோம். சரிங்களா, இங்கே நம்ம உச்சரிவது என்னவென்றால், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பமணியை நம்ம பயன்படுத்தி நீரின் வெப்ப நிலையை ஆராயுகின்றோம்.